வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோல இருந்து நம்ம பார்க்க போறது மேட்ரிக்ஸ் டாபிக் தான். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக், ரொம்ப பேசிக் டாபிக்கும் கூட. மேட்ரிக்ஸ் பொறுத்தவரையிலும் ஸ்கூல்ல இருந்தே படிப்போம். இந்த டாபிக் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸ்லயும் இருக்கும். அதனாலதான் இந்த டாபிக்கு நம்ம தனி வீடியோவா பாக்குறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸோட பேசிக்ஸ் பார்க்க போறோம். மேட்ரிக்ஸ்னா எந்த ஃபார்ம்ல இருக்கும், அதோட ஆர்டர் எப்படி டினோட் பண்ணுவோம், மேட்ரிக்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஓகே, நம்ம சேனல் வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் பார்க்க போறோம். பாருங்க, இப்படிதான் மேட்ரிக்ஸ டினோட் பண்ணுவோம். ஒரு மேட்ரிக்ஸ்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். இதுல உள்ள இந்த A11 A12ங்கிறது எல்லாம் இதெல்லாம் இந்த மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸ் ஆர் என்ட்ரிஸ் சொல்லலாம். ஹரிசாண்டலா வரக்கூடியது ரோ, வெர்டிகலா வரக்கூடியது காலம். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோவா R1 சொல்லுவோம், செகண்ட் ரோவா R2. இது மாதிரி எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை சொல்லுவோம். அதே மாதிரி காலம் C1 C2 C3 இப்படி சொல்லிட்டே போவோம். இதுல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி டினோட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல உள்ள என்ட்ரியை நம்ம A11 டினோட் பண்ணிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல உள்ள எலிமெண்ட், அதனால A12 டினோட் பண்றோம். அடுத்து உள்ளது எப்படி எழுதுவோம், A13 எழுதுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம்ல வரக்கூடிய எலிமெண்டா இருக்கும். அப்ப எப்பவுமே எத்தனாவது ரோவோ அதை ஃபர்ஸ்ட் எழுதி அதுக்கு அடுத்தது எத்தனாவது காலமோ அதை எழுதணும். ஓகேயா? அப்ப இந்த ரோல லாஸ்ட் எலிமெண்ட் வந்து A1n இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல nth காலம்ல உள்ள எலிமெண்ட். ஓகேயா? இது மாதிரிதான் ஒவ்வொரு ரோ அண்ட் காலம்ல உள்ள எலிமெண்ட்ஸ் என்ட்ரி பண்ணிருக்கோம். அப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல டோட்டலா எத்தனை ரோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா m ரோஸ். எப்படி சொல்றோம், இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, எக்ஸெட்ரா வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இது m, ஃபர்ஸ்ட் டினோட் பண்ணக்கூடியது எத்தனாவது ரோங்கிறது தானே. அப்போ m ரோ தான் லாஸ்டா இருக்கு. சோ இந்த மேட்ரிக்ஸ்ல m ரோ இருக்கு. அதே மாதிரி எத்தனை காலம்னு பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், எக்ஸெட்ரா, இது n காலம். அப்ப இந்த மேட்ரிக்ஸ்ல n காலம்ஸ் இருக்கு. அப்போ m ரோஸ் அண்ட் n காலம். அப்ப இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் எப்படி எழுதுவோம்னா m/n எழுதுவோம். ஓகேயா? எப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, இப்ப ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள என்ட்ரிஸ் இதுதான். இந்த மேட்ரிக்ஸ்ல எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ தான் பாக்கணும் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 ரோஸ் இருக்கு. காலம் பாத்தீங்கன்னா 2 காலம்ஸ் இருக்கு. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி டினோட் பண்ணணும்னா 3/2 டினோட் பண்ணும். 3x2 தான். எப்படி ரீட் பண்ணணும்னா 3/2 ரீட் பண்ணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் எத்தனை ரோ இருக்கோ அதை எழுதிட்டு அடுத்தது எத்தனை காலம் இருக்கோ அதை எழுதணும். ஓகேயா? ஜென்ரல் ஃபார்மோட ஆர்டர் பாத்தீங்கன்னா m/n. ஓகேயா? இப்ப மேட்ரிக்ஸ் பத்தின ஜெனரல் ஐடியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்றது பார்க்க போறோம். ரொம்ப பேசிக்கான டைப்ஸ்ல இருந்து எல்லாமே பார்க்க போறோம். நிறைய டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல இருந்து என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது எந்த டைப்னு கேட்கலாம். ஆப்ஷன்ல மேட்ரிக்ஸோட டைப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுல கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் எந்த டைப்னு ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்கலாம். சில மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இந்த டைப்னு சொல்லிட்டு, சில இது பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். எது எது எப்படிங்கறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய டைப்ஸ் இருக்கு, ஆனா எல்லாமே ஈஸி தான். பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரோ மேட்ரிக்ஸ். இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹாஸ் ஒன்லி ஒன் ரோ அண்ட் எனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் கால்ட் ரோ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்கு, எத்தனை காலம் வேணா இருக்கலாம், ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ்ல ஒரே ஒரு ரோ மட்டும் தானே இருக்கு. சோ இதுதான் ரோ மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/3. ஒரு ரோ 3 காலம் இருக்கு இல்லையா? சோ இது 1/3 மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாம், காலம் மேட்ரிக்ஸ். இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹாஸ் ஒன்லி ஒன் காலம் அண்ட் எனி நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் கால்ட் காலம் மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் மாதிரியே தான் காலம் மேட்ரிக்ஸும். ரோ மேட்ரிக்ஸ்ல ஒரே ஒரு ரோ இருந்தா அது ரோ மேட்ரிக்ஸ்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரே ஒரு காலம் இருந்துச்சுன்னா அதுதான் காலம் மேட்ரிக்ஸ். அதுல எத்தனை ரோ வேணா இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு காலம் தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் தான் காலம் மேட்ரிக்ஸ். இதுல ஒரே ஒரு காலம் இருக்கு ஆனா 3 ரோ இருக்கு. அப்ப இதோட ஆர்டர் என்ன, 3/1.
எப்பவுமே எவ்வளவு ரோஸ் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும், எவ்வளவு காலம்ஸ் இருக்கோ அதை அடுத்து எழுதணும். எம் பை என் மேட்ரிக்ஸ், எம்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், என்ங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகேயா, அப்படிதான் ஆர்டர் எழுதணும். ஓகே, இப்ப நம்ம பார்த்தது ரெண்டுமே ரொம்ப சிம்பிள், ரோ மேட்ரிக்ஸ் அண்ட் காலம் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். A matrix is said to be square matrix if it has same number of rows and columns. ஒரு மேட்ரிக்ஸ்ல சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ரெண்டு ரோ இருந்துச்சுன்னா காலமும் ரெண்டு இருக்கணும், மூணு ரோ இருந்துச்சுன்னா மூணு காலம் இருக்கணும். அது மாதிரி சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல த்ரீ ரோஸ் அண்ட் த்ரீ காலம்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டர் பாத்தீங்கன்னா த்ரீ, இது த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் த்ரீனு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்னுதான். ஓகேயா, அடுத்தது ஆர்டர் டூ உள்ள மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இதுல டூ ரோஸ் அண்ட் டூ காலம்ஸ் இருக்கு. சோ இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இதோட ஆர்டர் டூ, இது டூ பை டூ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாம். இதுக்கப்புறம் நான் டெபினிஷனா கொடுக்கல, ஹிண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க டயக்னல் மேட்ரிக்ஸ். டயக்னல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, டயக்னல்ல வரக்கூடிய எலமெண்ட்ஸை தவிர மீதி எல்லா எலமெண்ட்ஸும் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். இதுல பாருங்க, இதுதானே டயக்னல், டயக்னல்ல மட்டும் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்கு, மீதி எல்லாமே ஜீரோவா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேரு டயக்னல் மேட்ரிக்ஸ். ஓகேயா, டயக்னல்ல உள்ள எலமெண்ட்ஸ் மட்டும் நான் ஜீரோவா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாம் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் டயக்னல் மேட்ரிக்ஸ் மாதிரியே தான், டயக்னல்ல உள்ள எலமெண்ட்ஸ் தவிர மீதி எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவா இருக்கும். அடிஷனல் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டயக்னல்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் சேம் ஸ்கேலாரா இருக்கணும். ஓகேயா, ஃபைவ் எடுத்தோம்னா ஃபைவாவே இருக்கணும், டென் எடுத்தோம்னா டென்னாவே இருக்கணும். அது மாதிரி சேம் ஸ்கேலார் தான் அந்த டயக்னல்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸ்மாவே இருக்கணும். ஓகேயா, இதுதான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். டயக்னல் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, ரெண்டுத்திலயுமே நான் டயக்னல் எலமெண்ட்ஸ் வந்து ஜீரோவா தான் இருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட் பாக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க யூனிட் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும், அப்புறம் இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டயக்னல்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னா இருக்கணும், நான் டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கணும். ஓகேயா, இதுதான் கண்டிஷன். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கு பார்த்த மாதிரியே தான், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல என்ன ஸ்கேலாரா வேணா இருக்கலாம், ஆனா யூனிட் மேட்ரிக்ஸ்ல அந்த ஸ்கேலார் ஒன்னா தான் இருக்கணும். ஓகேயா, அதே கண்டிஷன் தான், அப்படியே ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும், டயக்னல்ல உள்ள எலமெண்ட் மட்டும் ஒன்னா இருக்கணும், மற்ற நான் டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கணும். ஓகேயா, இதுதான் யூனிட் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுல டூ பை டூ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், த்ரீ பை த்ரீ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க நல் ஆர் ஜீரோ மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், அடுத்தது நல் மேட்ரிக்ஸ் பாருங்க. நல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோவா தான் இருக்கணும். இது கண்டிப்பா ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல, யூனிட் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஆனா ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல, எந்த மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி அந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோவா இருக்கணும், ஒரு எலிமெண்ட் கூட நான் ஜீரோவா இருக்கக்கூடாது, எல்லாமே ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் நம்ம நல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ். ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் விட அதிகமா இருந்துச்சுன்னா அது ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ். இதுல பாருங்க டோட்டலா ஃபைவ் காலம்ஸ் இருக்கு, ஆனா த்ரீ ரோஸ் இருக்கு இல்லையா, அப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் விட அதிகமா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸ வந்து ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். நமக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா தானே இருக்கு இல்லையா. சோ ஹரிசாண்டல் மேட்ரிக்ஸ் பாத்துட்டோம். நெக்ஸ்ட் வெர்டிகல் மேட்ரிக்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வெர்டிகல் மேட்ரிக்ஸ் இல்லையா. ஹரிசாண்டல்ல வந்து என்ன சொன்னோம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் விட அதிகமா இருக்கணும்னு சொன்னோம். அப்ப வெர்டிகல் மேட்ரிக்ஸ்ல என்னவா இருக்கணும், நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் விட அதிகமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வெர்டிகல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு பாருங்க, இதுல த்ரீ ரோஸ் அண்ட் டூ காலம்ஸ் இருக்கு, அப்ப ரோ தான் அதிகமா இருக்கு, அதனால இது வந்து வெர்டிகல் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ பார்த்தாவே நம்ம அந்த ஷேப்பை வச்சு சொல்லிடலாம் அது ஹரிசாண்டலா வெர்டிகலானோ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். பாருங்க இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்திருப்பாங்க, அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எப்ப நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, அதோட லீடிங் டயக்னலுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கணும். லீடிங் டயக்னல்ங்கிறது இதுதான். ஓகேயா,
இதுக்கு கீழே வரக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். பாத்தீங்கன்னா மேல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, மேல உள்ள ட்ரையாங்கிள் மட்டும்தான் எலமெண்ட்ஸ் நான் ஜீரோவா இருக்கும், அதுக்கு கீழே வரக்கூடியது எல்லாமே ஜீரோவா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சிம்பிளா மேல உள்ள ட்ரையாங்கிள் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்க்கலாம், பாருங்க, சேம் லீடிங் டயங்கலுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ் நான் ஜீரோவா இருக்கும், மேல உள்ள எலமெண்ட் ஜீரோவா இருக்கும். அதாவது லோயர் பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேயா, ரொம்ப சிம்பிள் தான், இல்ல கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு வேலை கிடையாது. மேல உள்ள பார்ட் வந்து நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா அது அப்பர் ட்ரையாங்கிள், கீழே உள்ளது நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா அது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அவ்வளவுதான். ஓகேயா, ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சப் மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு மேட்ரிக்ஸோட சப்செட் தான் நம்ம சப் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு பார்ட் மட்டும் எடுத்து எழுதுறத சப் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அந்த மேட்ரிக்ஸ்ல அது எந்த ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல தான் அந்த சப் மேட்ரிக்ஸ்ல இருக்கணும். சோ இந்த 3x3 மேட்ரிக்ஸ்ல இருந்து இந்த 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். சோ இந்த 2x2 மேட்ரிக்ஸ் இந்த 3x3 மேட்ரிக்ஸோட சப் மேட்ரிக்ஸ். ஓகேயா, இது ரொம்ப சிம்பிள் தான். இது இதான் எடுக்கணும் கிடையாது, இந்த 2x2 கூட எடுக்கலாம், இல்ல இந்த 3x2 மேட்ரிக்ஸ் கூட எடுக்கலாம். ஓகேயா, இது மாதிரி இந்த ஹோல் மேட்ரிக்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய சப்செட் தான் நம்ம சப் மேட்ரிக்ஸ் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாம் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கூட. பாக்கலாம், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, ஹரிசாண்டலா வரக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் வெர்டிகலா எழுதணும், வெர்டிகலா வரக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் ஹரிசாண்டலா எழுதணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க 1, 2, 3 தானே ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல உள்ள எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதணும், எழுதியாச்சா? அடுத்தது செகண்ட் ரோல உள்ள எலமெண்ட செகண்ட் காலம்ல எழுதணும், அடுத்தது தேர்ட் ரோல உள்ள எலமெண்ட தேர்ட் காலம்ல எழுதணும். ஓகேயா, அவ்வளவுதான். இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். அது எப்படி டினோட் பண்ணுவோம்னா A' அல்லது A^T டினோட் பண்ணுவோம். இது ரெண்டுத்துக்குமே ஏ டிரான்ஸ்போஸ் தான் மீனிங். சோ டிரான்ஸ்போஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ரோல கொடுத்துருக்க என்ட்ரிஸ் காலம்ல எழுத போறோம், அவ்வளவுதான். ஆனா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பின்னாடி நிறைய பார்ப்போம், அதனால இந்த சிம்பிள் கான்செப்டா இருந்தாலும் இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணும் போது திரும்ப நமக்கு அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் தான் ஏ. அப்ப ஏ ஸ்கொயர்னா என்ன பண்ணுவோம், திரும்ப இதே மேட்ரிக்ஸ் எழுதி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேயா, மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா திரும்ப நமக்கு இதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இது மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாம் இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ். இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம், இதை ஏன்னு எடுத்துக்கோங்க. இது ஏ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், திரும்ப இதே மேட்ரிக்ஸ் எழுதி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். சோ இந்த டைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம், அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ். நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ்க்கான கண்டிஷன் பாத்தீங்கன்னா A^n = 0 என்ன சார் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். அதாவது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ நம்ம nth டைம் மல்டிப்ளை பண்ணும் போது சேம் மேட்ரிக்ஸால, இப்போ ஏ ஸ்கொயர் இருந்தா என்ன பண்ணுவோம், அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ திரும்ப அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஏ கியூப் இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயரோட திரும்ப ஏ மல்டிப்ளை பண்ணுவோம். இது மாதிரி A^n அந்த nக்கு என்ன வேல்யூ வேணா இருக்கலாம், லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ங்கிறப்போ நம்ம ஒரு ஒரு வேல்யூவா கொடுத்துட்டு வரணும். அதுல ஏதாவது ஒரு வேல்யூ, இப்ப A^5 கொடுக்கும் போது அந்த மேட்ரிக்ஸ் =0 வந்துருச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ நம்ம நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அதோட ஆர்டர் வந்து அந்த 5 தான். எந்த நம்பர் கொடுக்கும் போது அந்த மேட்ரிக்ஸ் =0 வருதோ அந்த நம்பர் தான் அந்த நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகேயா, இதுல லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கு. சோ இப்ப A^5 கொடுக்கும் போதும் 0 வருது, A^6 கொடுக்கும் போதும் 0 வருதுன்னா நம்ம அந்த 5 தான் எடுத்துக்கணும், லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லிருக்கோம் இல்லையா. சோ அந்த 5 தான் அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரா இருக்கும். இப்ப நம்ம நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்.
இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிட்டு ஏ கியூப் கண்டுபிடிங்க, அதாவது 3 times மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 வந்துடும், எல்லா டேர்மும் 0 வந்துடும். அதனால இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நில்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 சொல்லுவோம். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்க்கலாம் பீரியாடிக் மேட்ரிக்ஸ். பீரியாடிக் மேட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான கண்டிஷன் ஏ பவர் என் பிளஸ் 1 ஈக்குவல் டு ஏ. நில்போட்டன்ட்க்கு சொன்ன மாதிரியே தான் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸ எத்தனை டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு சேம் அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்குதோ அதுதான் இங்க விஷயம். இங்க பாத்தீங்கன்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸ எத்தனை டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு திரும்ப அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸே கிடைக்குதுன்னு பாக்கணும். இப்ப 4th time மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு திரும்ப அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸே கிடைச்சிருது அப்படின்னா அந்த 4 டைரக்டா எடுத்துக்க கூடாது. மேல சொன்ன மாதிரி இங்கு n பிளஸ் 1 கொடுத்துருக்கதுனால அதுக்கு முன்னாடி உள்ள டேம் தான் எடுத்துக்கணும். அப்ப பவர் 4 கொடுக்கும் போது நமக்கு ஈக்குவல் டு ஏயா கிடைச்சு அப்படின்னா 3 தான் அந்த மேட்ரிக்ஸோட பீரியட். புரியுதா? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸ் எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு திரும்ப ஏங்கிற மேட்ரிக்ஸே கிடைக்குதுன்னு பாக்கணும். இப்போ 10th time அந்த மேட்ரிக்ஸ் வந்து திரும்ப ஈக்குவல் டு அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸே கிடைக்குது அப்படின்னா 9 தான் அந்த மேட்ரிக்ஸோட பீரியட். ஓகேயா, என் பிளஸ் 1 ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கிறதுனால அதோட பீரியட் பாத்தீங்கன்னா அதை விட 1 லெஸ்ஸா இருக்கணும். ஓகேயா, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது டைரக்டா இப்படியே க்வெஸ்சன் கேட்கலாம், சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ். கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்க்ளூட் ஆயிருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறது தான் கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தான் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இப்போ ஏன் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோமா, இந்த மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்திருக்கு. 2 + i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் காஞ்சுகேட், காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட். ஓகேயா, இந்த 2 + i ஐங்கிறது தான் இமேஜினரி பார்ட், அதோட சைன் என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா மைனஸ்ல வருமா? அப்ப பாருங்க 2 - i எழுதுவோம். இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாத்துக்குமே காஞ்சுகேட் எழுதணும். கீழே பாருங்க 1 - i இருக்கா, இப்ப இதோட சைனை சேஞ்ச் பண்ணா எப்படி கிடைக்கும், 1 + i கிடைக்குமா? அதே மாதிரி 2 - 5i 2 + 5i எழுதுவோம். 3 ரியல் நம்பர், சோ ரியல் நம்பரை நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே எழுதிட வேண்டிதான். ஓகேயா, காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும் அதோட இமேஜினரி பார்ட்டோட சைனை சேஞ்ச் பண்றதுதான் காஞ்சுகேட். ஓகேயா, இப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸோட காஞ்சுகேட் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேயா, ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் பாருங்க டிரான்ஜுகேட் மேட்ரிக்ஸ். டிரான்ஜுகேட்ங்கிறது டிரான்ஸ்போஸ்ட் காஞ்சுகேட். ஓகேயா, அது பாக்கலாம். அது எப்படி டினோட் பண்றோம்னா ஏ பவர் தீட்டான் டினோட் பண்ணுவோம், ஏ ஸ்டார்னு டினோட் பண்ணுவாங்க. டிரான்ஜுகேட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் காஞ்சுகேட் எடுத்து அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸும் எடுக்கணும். ஓகேயா, ரெண்டுமே பண்றதுதான் டிரான்ஜுகேட்னு சொல்லுவோம். இப்ப நம்ம மேல காஞ்சுகேட்டுக்கு எடுத்துக்கிட்டா அதே மேட்ரிக்ஸே எடுத்துக்கலாம். இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஜுகேட் எப்படி கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், காஞ்சுகேட் எடுக்கணுமா? காஞ்சுகேட் எடுத்து இங்க இருக்கு ஆல்ரெடி, இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது தான் நம்ம டிரான்ஜுகேட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். சோ இந்த ஏ காஞ்சுகேட்ங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்து இங்க எழுதிக்கோம். பாருங்க இந்த மேட்ரிக்ஸ் தான் டிரான்ஜுகேட் மேட்ரிக்ஸ். எப்படியோ சொல்லலாம் டிரான்ஸ்போஸ்ட் காஞ்சுகேட் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். அதை ஏ தீட்டா ஆர் ஏ ஸ்டார்னு டினோட் பண்ணுவோம். ஓகேயா, டிரான்ஜுகேட்லாம் ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காஞ்சுகேட் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணும். ஓகே, சிம்பிள் தான் எல்லாமே, ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கான கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா aij equal to aji மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய என்ட்ரிஸ்க்கான கண்டிஷன் இது. இப்ப இந்த aij ல a12ங்கிற எலிமெண்ட் எடுக்கிறோம்னு வைங்களேன், a12னா இதுவா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம், அதுதானே a12 சொல்லுவோம். a12 எதுக்கு ஈக்குவலா இருக்கணுமா, a21க்கு ஈக்குவலா இருக்கணும். ij யோ ji யோ அப்படி மாத்தி எழுதணும்னா ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப a12 a21 ஈக்குவலா இருக்கணும். a21ங்கிறது என்னது, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் இல்லையா, a12 ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் பார்க்கணும். a13 எடுத்தோம்னா a13 a31 ஈக்குவலா இருக்கணும். a13ங்கிறது இதுவா ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம் ஈன்னு இருக்கு. அடுத்தது a31 பார்த்தோம்னா தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம், அதுவும் ஈக்குவலா இருக்கா,
ஓகே. இப்ப A22 லாம் எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே எலிமெண்டா தான் இருக்க போகுது. A22-வை வந்து நீங்க எப்படி மாத்தி எழுதினாலும் IJJI ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரே நம்பரா எடுக்கும்போது A11-ஓ A22-ஓ A33-ஓ எடுக்கும்போது ரெண்டுமே சேமா தான் இருக்க போகுது. அது டயக்னல்ல உள்ள எலிமெண்ட்ஸ் தான். சோ அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. மீதி வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் நம்ம பாக்கணும். A13-னா அது A31-க்கு ஈக்குவலா இருக்கணும். A21-னா அது A12-க்கு ஈக்குவலா இருக்கணும். A23-னா அது A32-க்கு ஈக்குவலா இருக்கணும். இதுதான் அந்த கண்டிஷன். அது வந்து இந்த மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணது. ஓகேயா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இது புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதுவும் சேம் அதே மாதிரி தான். ஒரு அடிஷனல் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா AIJ அப்படியே AJI-க்கு ஈக்குவலா இல்லாம மைனஸ் AJI-க்கு ஈக்குவலா இருக்கணும். இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புரியும். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கொடுத்திருந்தோம் இல்லையா, அந்த இதுல உள்ளதுலயே நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக் பாத்திருக்கோம். பாருங்க, அங்க A12-னா A21-னு இருந்தா போதும். இங்க வந்து அந்த A21 வந்து ஆப்போசிட் சைன்ல இருக்கணும். ஓகேயா? பாருங்க, A12 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம். இதுக்கு நமக்கு எப்படி கிடைக்கணும், மைனஸ் A21-னு கிடைக்கணும். 21-ங்கிறது இந்த எலமெண்ட். இது பாத்தீங்கன்னா மைனஸ் A21-னு கிடைக்குதா, ஆப்போசிட் சைன்ல கிடைக்குது. இதே மாதிரிதான் மற்ற எலிமெண்ட்ஸும் செக் பண்ணி பாருங்க. சோ சிமெட்ரிக்கும் ஸ்கியூ சிமெட்ரிக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேயா? இது மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அது சிமெட்ரிக்கா இல்லையான்னு ஃபைன் பண்ண சொல்லலாம், இல்லனா சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு ஃபைன் பண்ண சொல்லலாம். அதுக்கெல்லாம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதா செக் பண்ணா போதும். ஓகேயா? மோஸ்ட்லி இந்த வீடியோல எல்லாமே உங்களுக்கு கம்பேர் பண்ணி கன்ஃபியூசன் இல்லாம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக், அப்பர் ட்ரையாங்கிள், லோவர் ட்ரையாங்கிள் எல்லாமே வந்து ஒரு ஸ்லைட்லயே நீங்க கம்பேர் பண்ணி பாக்குற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ். ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ்க்கான கண்டிஷன் பாத்தீங்கன்னா A ஈக்குவல் டு A கான்ஜுகேட் ஹோல் டிரான்ஸ்போஸ். கான்ஜுகேட்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுக்கு நேம் என்ன சொன்னோம், டிரான்ஸ்கேட் மேட்ரிக்ஸ் சொன்னோமா. அந்த டிரான்ஸ்கேட் மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் Aக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இப்ப ஏனோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு கான்ஜுகேட் எடுத்து திரும்ப டிரான்ஸ்போஸ் எடுக்கும் போது அகெயின் அதே மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ். ஓகேயா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்க செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு கான்ஜுகேட் எடுங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுங்க, அகெயின் திரும்ப இதே மேட்ரிக்ஸே கிடைக்கும். அதனால இத ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். ஓகே, அடிஷனல் நோட் என்னன்னு பாத்தீங்கன்னா every diagonal element of hermitian matrix is real. in the hermitian matrix oda diagonal elements kandipa real numbers ah dhaan irukum. okay ah, idhe nyabam vechukonga, neenga check panniyum paakalam. hermitian matrix ah irundhuchuna kandipa and matrix oda diagonal real numbers ah dhaan irukum, complex numbers ah irukadhu. hermitian matrix la kandipa complex elements varum, ana diagonal la ulla elements vandu real numbers ah dhaan irukum. okay, next nama paaka porudhu skew hermitian matrix. பாருங்க, ஸ்கியூ சிமெட்ரிக் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஸ்கியூ ஹெர்மிட்டியன். சிமெட்ரிக்கும் ஸ்கியூ சிமெட்ரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்துச்சோ அதே மாதிரிதான் ஹெர்மிட்டியனுக்கும் ஸ்கியூ ஹெர்மிட்டியனுக்கும். என்ன கண்டிஷன்னா A ஈக்குவல் டு டிரான்ஸ்கேட் ஏன்னு கிடைச்சிச்சுன்னா அது ஹெர்மிட்டியன். A ஈக்குவல் டு மைனஸ் டிரான்ஸ்கேட் ஏன்னு கிடைச்சிச்சுன்னா அது ஸ்கியூ ஹெர்மிட்டியன். சோ அந்த சைன் சேஞ்ச் ஆகுறது மட்டும்தான் ஒரு டிஃபரன்ஸ் ஹெர்மிட்டியனுக்கும் ஸ்கியூ ஹெர்மிட்டியனுக்கும். ஓகேயா? இதுவும் செக் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா டயக்னல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஸ்கியூ ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ் ஆர் எய்தர் பியூர்லி இமேஜினரி ஆர் ஜீரோ. ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ்ல அதோட டயக்னல் வந்து கண்டிப்பா ரியல் நம்பர்ஸ் ஆ இருக்கும்னு பார்த்தோம். ஸ்கியூ ஹெர்மிட்டியன்ல அதோட டயக்னல்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஜீரோவா இருக்கும். ஓகேயா? ஒரு ஹோல் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்காது, அப்புறம் ரியல் நம்பராகவும் இருக்காது. ஒன்னு இமேஜினரி பார்ட் மட்டும் அதுல இருக்கும், அப்படி இல்லைன்னா ஜீரோவா இருக்கும். இதுல கூட செக் பண்ணி பாருங்க, மைனஸ் ஐன்றது இமேஜினரி பார்ட் தானே, காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கு, அப்படி இல்லைன்னா ஜீரோவா இருக்கு, இதுலயும் இமேஜினரி பார்ட். சோ ஸ்கியூ ஹெர்மிட்டியனோட டயக்னல் பாத்தீங்கன்னா பியூர்லி இமேஜினரியா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஜீரோவா இருக்கும், ரியல் நம்பர்ஸா இருக்காது. ரியல் நம்பர்ஸா இருக்கிறது வந்து ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ். ஓகேயா? இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நோட், எடுத்து எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். பாருங்க, எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A இஸ் செட் டு பி அன் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இஃப் A ஈக்குவல் டு I ஈக்குவல் டு A' ஈக்குவல் டு A. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த மேட்ரிக்ஸை எப்போ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்னா
அந்த சேம் மேட்ரிக்ஸ அதோட டிரான்ஸ்போஸோட மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இது எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஃபைண்ட் பண்ண முடியும். கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதி இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சா மட்டும் அதை நம்ம ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். யூனிட்டரி மேட்ரிக்ஸ், a square matrix A is said to be unitary matrix if A theta equal to I equal to A theta A. இதுவும் அதே மாதிரிதான், இதுல A into Aோட டிரான்ஸ்போஸ் மட்டும் கிடையாது, கான்ஜுகேட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் எடுத்து அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இது சிலதுல A தீட்டான்னு கொடுத்துருப்பாங்க, சிலதுல A ஸ்டார்னு கொடுத்துருப்பாங்க, பாத்துக்கோங்க. சோ கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸோட அதோட டிரான்ஸ்கேட் மேட்ரிக்ஸ மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ நம்ம யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேயா, இது எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். கண்டிஷன்ஸ் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோல மேட்ரிக்ஸ் எந்த ஃபார்ம்ல இருக்கும், அதுல எவ்வளவு டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்ஸையும் நம்ம டீடைல்டா பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். எல்லாமே ரொம்ப ஈஸியான டைப்ஸ் தான். கண்டிஷன்ஸ் மட்டும் மறக்காம தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நீங்களாவே ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அந்த மேட்ரிக்ஸ் எந்த டைப் அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணுங்க. அப்ப அந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இன்னும் நம்ம மேட்ரிக்ஸ் டாபிக்ல நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட யூஸ் ஆகும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோஸ் வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த டாபிக்ல இருந்தே நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரப்போகுது. அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.